மூணு கேட்டார. அதாவது இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, இஸ்லாத்தில் இருப்பவங்களுக்கு அப்படி இருக்குன்னு கேட்குறாரு. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் வணங்கிக்கொள்ளணும். ஒருவர் முஸ்லீமாக இது ஏற்றுக்கொள்கிறாருன்னு சொன்னால் அவர் எதுக்கு முஸ்லீம் ஆகுறார்? உலகத்தில் பணக்காரன் ஆகிறதுக்கா, உலகத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்கா? இல்லை, ஒருவர் இஸ்லாம ஆகுறது என்பது அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான். இஸ்லாமை வர எதுக்கு தான் அவர் வரணும்? நம்ம வந்து மரணித்திருவோம், மரணித்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அங்கே நம்ம நரகத்தில் கடந்து நெருப்பை தீச்சொட்டி குச்சிப்பட்டால் கூட நமக்கு தாங்க முடியலை. அப்போ நெருப்பிலே போட்டு வறுத்து எடுத்தால் நமக்கு எந்த நிலைக்கு ஆளாகும்? அப்படி ஒரு நிலையை நம்ம சந்திக்கக்கூடாது என்று தான் இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வரணும். வந்த பிறகு இந்த உலகத்தில் கஷ்டம் வரும், சோதனைகள் வரும், வறுமை கூட வரும், அதெல்லாம் கவலை. அதுக்கு நம்ம இஸ்லாத்துக்கு வரலை. இஸ்லாத்துக்கு வந்து முகமது நபி வந்தார், இவ்வளோ சொன்னேன், அது இவ்வளோ சொன்னி பிந்தி ஆட்சி கிடச்சி, அவர் 23 வருஷம் என்ன பண்ணார்? அடிதானே வாங்கினார். இஸ்லாத்தில் வந்தவங்கெல்லாம் பெரிய பணக்காரர் ஆகிட்டாங்களா? எல்லாம் நாட்டை விட்டு விரட்டப்பட்டாங்க, ஒவ்வொரு சமூக பரிஷ்காரம் செய்யப்பட்டாங்க. அதனால் இஸ்லாத்தில் ஒருத்தர் வருவதாக இருந்தால் அவர் இந்த உலக ஆதாயத்தையெல்லாம் எதிர்பார்த்து வரக்கூடாது. உலகத்தில் இறைவன் நாடினால் யாருக்கு வேணாலும் கொடுப்பார். நல்லவங்க கெட்டவங்க பார்த்து செல்வம் கொடுக்கறது இல்லை. நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லவங்களையும் பணக்காரங்க இருப்பாங்க, மகா கெட்டவன்லையும் பணக்காரங்க இருப்பான், நல்லவர்களையும் படு ஏழை இருப்பாங்க, மகா கெட்டவன்லையும் ஏழை இருப்பாங்க. இந்த ஏழை பணக்காரன் விஷயமெல்லாம் அது நல்லவன் கெட்டவன் பார்த்து வர்றது கிடையாது. கடவுள் யாருக்கு நினைக்கிறாரோ கொடுப்பார், முஸ்லீமுக்கும் கொடுப்பார், முஸ்லீம் இல்லாட்டாலும் கொடுப்பார். இதை வச்சுக்கிட்டு நாங்கள் முஸ்லீமான பணக்காரன் ஆகிடலாம், முஸ்லீமான செல்வந்தர் ஆகிடலாம்னு நினச்சி வரக்கூடாது. ஆகவும் செய்யலாம், ஆகாமையும் போகலாம். அப்படி பொய் வாக்குறுதி இஸ்லாத்தில் கொடுக்கப்படவே இல்லை. நீங்கள் விரும்புனா வரலாம், விரும்பாட்டி போகலாம். ஆனால் எதை எதிர்பார்க்கக்கூடாது? உலகத்தில் வந்து நல்லா இருக்கலாம் நினைக்கக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது, என்ன இருக்குன்னு கேட்டால், உலகத்தில் உள்ள எந்த சமுதாயத்தை விடவும் நீங்கள் அதை பெருமைக்கு நினைத்துக்கிற வேண்டியதில்லை. யதார்த்தம் உலகத்தில் புள்ளி விவரத்தை வச்சு சொல்கிறேன், உலகத்திலேயே தான தர்மம் செய்வதில் முஸ்லீம்களுக்கு நிகராக யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. எங்கள் மார்க்கத்தில் தான தர்மம் அவ்வளோ கடமையாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வெள்ளம் புயல் எது வந்தாலும் பாருங்கள், யார் போய் நிற்பா? முஸ்லீம் தான் ஜாஸ்தி நிற்பாங்க. வெள்ளம் புயலில் பாதிக்கப்பட்டாங்கன்னு வைங்களேன், அங்கெல்லாம் போய் உயிரை கொடுத்து நிற்கிறது முஸ்லீமாக தான் இருப்பாங்க. அள்ளிக்கொண்டை சென்னை புயலில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாக்களும் நினைஞ்சாங்க, அதை தான் பாராட்டினாங்க. கழுத்தளவு வெள்ளம் வரும் பொழுது யாரும் வரலை, இந்த முஸ்லீம் பாய்மார் தான் வந்தாங்க, அவங்க தான் கோயிலில் கூட தங்க வைக்கல, பள்ளியாசில் தங்க வச்சோம் எல்லோரையும். அந்த மாதிரி தான தர்மம் செய்கிறதுல இருக்கிறதுனால எங்கள் சமுதாயத்தில் ஒரு 10 பேர் செல்வந்தனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சமுதாயத்தில் உள்ள ஏழைகள் பயன்படுவார்கள். நீங்கள் வறுமையை செல்வத்தை எதிர்பார்த்து வராட்டால் கூட இந்த சமுதாயம் மாதிரி உதவுற சமுதாயத்தை நீங்கள் பார்க்க முடியாது. எல்லோரும் உதவுவீங்க, நல்ல மேலே தூக்கி விடக்கூடிய வேலை என்ன செய்வாங்க? எங்கள் சமுதாயத்தில் நீங்கள் நெருங்கி பழகினா அவங்களுக்கு தெரியும், அவங்க இருக்கிற வரை கைவிட மாட்டாங்க. தங்களால் இயன்ற அளவுக்கு என்ன செய்வாங்க? மேலே தூக்கி விடுவாங்க. அவங்களுக்கு ஜக்காத்துன்னு ஒரு கடமை இருக்குது, கட்டாயம் கொடுத்தாகணுண்டு, அந்த நிதிகளை எல்லாம் கொடுத்து தூக்கி விடுவார். அந்த பொருளாதார விஷயம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் அதுக்காக வரக்கூடாது. நம்ம இஸ்லாமியத்துக்கு வருவது எதிர்பார்த்துருக்கக்கூடாது, பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சுருக்கக்கூடாது. ஆனால் அந்த பிரச்சனையை தீர்ற அளவுக்கு எங்கள் சமுதாயம் வந்து தாராள மனசோடு நடந்துக்கிட்டு இருக்குது என்பது வரலாற்றாக பதிவு பண்ணிக்கிறேன்.